Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla la wa may yudlil fala hadiya la wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd illa allah jalla subhanahu wa ta'ala vai pogundu அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இரவு நேரத்தை அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக கழிப்பதற்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல் என்கிற தலைப்பில், அதையும் அல்லாஹ்வுடைய கோபம், நேசம், அன்பு இவற்றையும் தெளிவுபடுத்துமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். முதலாவது முன்னால் பேசிய உங்களுடைய ஷேக் தெளிவாக சொன்னார்கள், அறிவில் சிறந்தது அல்லாஹ்வை அறிதல். அறிவின் அடிப்படையும் அல்லாஹ்வை அறிவதில் தான், அறிவுல பேசிக். இஸ்லாத்தினுடைய ஆரம்பமும் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னல்லாக மௌலாக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய தலைவன், உங்களுடைய படைப்பாளன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுமாறு, தெரிந்து கொள்ளுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறார். அல்லாஹ்வை நாம் இப்படி அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான வழி என்ன, அல்லாஹ்வை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய பெயர்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய படைப்பு சம்மா. அல்லாஹு தாலா படைப்புகளை வைத்து அல்லாஹ்வை அறிந்து கொள்வதை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி சிந்திப்பார்கள், சிந்தித்து சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்தஹாதா பாத்திலா, யாரெல்லாம் இவற்றை நீ வீணுக்காக படைக்கவில்லை என்று சொல்லுவான். அப்ப இந்த படைப்புகளை சிந்திப்பதனூடாக இவற்றை படைத்த மாபெரும் சக்தி ஒன்று இருக்குது என்கிறத நாம் அறிஞ்சு கொள்ளலாம். அந்த சக்தி பேராற்றல் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது என்பதை நாம் அறிஞ்சு கொள்ளலாம். இதை அல்லாஹ்வுடைய படைப்பை வைத்து இந்த படைப்புகளை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்கிறதை தெரிந்து கொள்ளலாம். சரி, இதை வச்சு படைத்தவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாமா, அல்லது பல படைப்பாளர்கள் இருக்கலாம் என்கிறத இதை வச்சு நம்ம புரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வானம் இருக்குது, பூமி இருக்குது, இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னா படைச்சவரால் இருக்கணும். ஏன் படைச்சது ரெண்டு பேரா இருக்கலாதா, மூணு பேரா இருக்கலாதா, பல பேரா இருக்கலாதா, அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? அல் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், லவுகான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, இந்த வானம் பூமியில அல்லாஹ்வோட சேர்ந்து வேறொரு இறைவனும் இருந்தா, அல்லாஹ் ஃபஸதத்தா, இந்த ஒழுங்கெல்லாம் சீர்கட்டு போயிருக்கும். நம்ம சாதாரணமா வாகனம் ரோட்ல போகுது, இப்போ இந்த நாட்டில் பெரும்பாலும் ஒன் வே, எங்கட நாட்டில் ரெண்டு சைட்லேயும் வாகனம் வரும், ரூல்ஸ் இருக்குது, ஓட்டிட்டு போறவனும் பகுத்தறிவு உள்ளவன், அது சரியா தான் ஓட்டுறானா என்கிறத கண்காணிக்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை மீறினா ஃபைன் இருக்குது. ரோட்டில் கொஞ்சம் வாகனம் போகுது, ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது? கணிப்பீடு என்ன சொல்றதுன்னா, யுத்தங்களால் மரணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை விட ஆக்சிடென்டால் மௌத்தாகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒரு 100 வாகனம் போகும்போது இந்த ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா, வானத்தில் எத்தனை லட்சம் கோடி விண்மீன்கள் சுழண்டு கொண்டிருக்குது. நாம மனுஷன் ஓடுற வாகனம் எக்ஸிடென்ட் ஆகிற மாதிரி எக்ஸிடென்ட் ஆக தோகுனா இந்த உலகம் எவ்வளவு சீர்கட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பஸ் ஒரு டிரைவர் ஓடும் போதே பிரச்சனை ஆகுது,
ஒரு பஸ் ரெண்டு பேர் ஓடுனா என்னவாங்க? டிரைவர் ரெண்டு பேரா இருந்தாங்க. அப்ப இந்த உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதே இறைவன் ஒருவன் தான் என்பதை எங்களுக்கு சொல்லுது. ஏனைய சமயங்கள்ல பல தெய்வ நம்பிக்கை இருக்குது, கோடிக்கணக்கான தெய்வங்களை நம்புறவங்களும் இருக்கிறாங்க. 30 கோடி தெய்வங்கள்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் தெய்வங்கள் இருந்தா உலகம் எப்படி சீர்கெட்டு போகும் என்கிறத வச்சு, சீரான இந்த உலகத்தின் இயக்கம் இறைவன் ஒருவன் தான் என்கிறதையும் சொல்கிறது அல்குர்ஆன். அல்லாஹு தஆலா கேள்வியா கேட்கிறார், அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரு அமில்லாஹில் வாஹிதுல் கஹார், பல தெய்வங்கள் இருக்கின்றது என்கிற கொள்கை சரியானதா சிறந்ததா? ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் என்கிறது சிறந்ததா என்று கேட்டால், பகுத்தறிவு உள்ள யாருமே ஒரு இறைவன் என்கிற கொள்கை தான் சிறந்தது என்று சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அல்லாஹ்வுடைய பேர்களை சொன்னீங்க. அல்லாஹ்வுடைய பேர்களை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்றது? அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ்வே சொல்லணும், அல்லாஹ் சொல்லாம எங்களுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்வை பற்றிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவனுடைய படைப்பை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அந்த இறைவன் பேராற்றல் மிக்கவன் என்பதை படைப்பை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அந்த இறைவனுடைய தன்மை என்ன, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய பண்பு என்ன, அவன் எதை எதெல்லாம் விரும்புவான், எதை எந்த நேரத்தில் செஞ்சா அவன் விரும்புவான், எதை எந்த நேரத்தில் எந்த அளவில் செய்தால் அவன் விரும்புவான், இந்த விஷயம் எல்லாம் மனுஷனால யோசிச்சு முடிவு செய்யலாது. இது மனிதனுடைய மூளைக்குட்பட்டது கிடையாது. மனிதன் ஒரு விஷயத்தை உணர்றதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. தொட்டு பார்த்து உணரலாம். கண் இல்லாத ஒருவர் கூட தொட்டு பார்த்து இந்த இடத்துல மைக் மாதிரி ஒன்று இருக்குது, இந்த இடத்துல தண்ணி போத்தல் இருக்குது உணரலாம். மோந்து பார்த்து உணரலாம். வாசத்தை வச்சு இங்கே ஒரு இப்படி ஒரு பொருள் இருக்குது உணரலாம். நக்கி பார்த்து டேஸ்டை பார்த்து இது புளிக்குது கசக்குது இனிக்குது இதை உணரலாம். கண்ணால் பார்த்து உணரலாம், சிந்திச்சு பார்த்து உணரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லணும், அல்லது அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லணும். அப்போ அல்லாஹ்வை பற்றிய தகவல்களை நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் விளங்கி கொள்ளணும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்குறதுல அடிப்படையான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள்ங்கிறது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே வச்ச பேர் தான், மனுஷர்கள் சூட்டின பெயர் கிடையாது. ஏனைய சமூகங்கள்ல கடவுளுக்கு அவங்க அவங்க பேர் சூட்டுவாங்க, இங்க அல்லாஹ்வே தனக்கிட பெயர்களை சொல்லுவாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு பேர் சொல்றது கிடையாது. சரி, மனுஷனுக்கும் பேர் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் பேர் இருக்குது. இந்த மனித பேருக்கும் அல்லாஹ்வுடைய பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வித்தியாசத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, நாங்கள் அஜிமல்னு பேர் வைப்போம். அஜிமல்னா மிகவும் அழகானவன். ஆனால் அந்த புள்ள அழகு இல்லாமல் இருக்கலாம். அழகு இல்லாமல் இருந்தாலும் அஜிமல்னு நம்ம பேர் வைக்கலாம். பேருடைய பண்பு அந்த ஆளிடம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உலகத்தில் கிடையாது. நம்ம பிறக்கும் போது வைக்கிறோம், அதை புள்ள எப்படி வளரும் நமக்கு தெரியாது. சாலிகன்னு வைப்போம், நல்ல புள்ள சாலிகானவர் என்று பெயரை வைப்போம். புள்ள மோசமானவரா இருந்துடலாம். தர்மம் செய்யறவன்னு பெயர் வைப்போம், புள்ள கஞ்சனா இருந்துடலாம். நம்ம வைக்கிற பேருக்கு ஏத்த பண்பு அந்த புள்ளையிடம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அல்லாஹு தஆலா தனக்கென ஒரு பெயரை சொல்கிறான் என்றால் அந்த பேர் என்ன பண்பை சொல்லுதோ அந்த பண்பின் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் அவன் இருக்கிறான், அந்த பண்புட ஆக உச்சகட்ட நிலையில் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேர்களும் அல்லாஹ்வின் ஒரு பண்பை சொல்லும். அல்லாஹ்வுடைய இருக்கிற பண்பை தான், இருக்கிற ஒரு பண்பை தான் அல்லாஹ் பேராக சொல்லுவான், இல்லாததை அல்லாஹு தஆலா சொல்வதில்லை. இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு சில தகவல்களை சொல்லுது. இந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படக்கூடிய இந்த தகவல்களை எப்படி புரிஞ்சு கொள்வது என்கிற விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்திருக்கு.
மொழி நடைய வச்சு சிலர் சிந்திக்க முற்பட்டாங்க. அதுக்கு சில அவங்கள்ட்ட ஏற்பட்ட தவறான காரணங்கள் இருக்குது. உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, அதாவது உண்மையாக இல்லாமல் மறைமுகமான ஒரு தகவலுக்காக சொல்லப்படுறது உண்டு. உலகத்தில் நம்ம பேசுகிற போது அதை ஒப்பிட்டுக்கு சொல்கிறது உண்டு. உதாரணமாக ஒரு ஆணை வீரனாக இருக்கிற ஒரு ஆணை வர்ணிக்கிற போது அவர் சிங்கம் மாதிரின்னு சொல்லலாம். சிங்கம் மாதிரின்னா இவர் கடிச்சிடுவார் அந்த மாதிரி விளங்கி கொள்வது கிடையாது. சிங்கம் போலன்னா இவர் ஒரு வீரமான ஒரு ஆணை வீரமானவன் வர்ணிக்கிறாங்கிறத விளங்குவாங்க. இப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களையும் சிலர் இந்த கோணத்தில் அணுக முற்படுறாங்க. அந்த கோணத்தில் அணுக முற்பட்டால் தவறான சில முடிவுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிற போது உண்மையிலேயான அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது ஒரு வர்ணனைக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உதாரணமா ஒருவர் சொல்றாரு, இப்போ இங்கே இருக்கிற ஒருவர், அதாவது இஸ்மாயில் பாய்க்கு இம்தியாஸ் பாய் வந்து வலதுகை என்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் இவர் வந்து அவரோட வலதுகை இல்லைங்கிறது தெரியும். அப்ப நேரடியாக கைங்கிறதுக்கு இந்த கையுடைய அர்த்தத்தை கொடுக்க இயலாது, இது தெளிவாக தெரியும். அப்ப நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு வலது கை எப்படி சப்போர்ட்டா இருக்குமோ அதே போல ஒரு இஸ்மாயில் பாய்க்கு இம்தியாஸ் பாய் சப்போர்ட்டா இருக்கிறாரு, ஒத்துழைப்பா இருக்கிறாரு, இதைத்தான் இவர் சொல்றாருங்கிறது எங்களுக்கு தெளிவாக கிளியரா விளங்கும். அல்லாஹ்வுடைய விஷயத்தையும் இப்படி சொல்லுகிற போது அதுக்கு மாற்று விளக்கம் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை பிற்காலத்தில் சிலருக்கு உருவானது. அந்த சிந்தனை வந்ததுக்கு வழிகட்ட ஒரு சிந்தனை போக்கு காரணமா இருந்துச்சு. உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எதுல்லா, அல்லாஹ்வுடைய கை என்று சொல்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய கை என்று சொன்னதும் இப்போ இவங்களும் இந்த கைக்கு, இப்போ நம்மளுக்கு கைக்கு ரெண்டு அர்த்தம் நம்ம சொல்கிறோம் தானே, உண்மையான கைக்கு கைங்கிற அர்த்தமும் சொல்கிறோம், ஹெல்ப் என்கிற அர்த்தமும் சொல்கிறோம், வேறு அர்த்தங்களும் இருக்குது. உதாரணமாக எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டில் சென்ற முறை நடந்த எலெக்ஷனில் திமுகவுடைய கை ஓங்கியது. திமுக என்கிறது அமைப்பு, அதுக்கு கையே கிடையாது. நம்ம திமுகவுடைய கை ஓங்கியது நம்ம எதை சொல்கிறோம்னு சொன்னால், அவங்க ஜெயிச்சாங்க, வென்றுட்டாங்க, அவங்களோட சக்தி பவர் கூடிருச்சு, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கையங்கிற வார்த்தை உண்மையான இந்த கையையும் சொல்லுது, சக்தியையும் சொல்லுது, ஒரு ஆள் ஹெல்ப்பையும் சொல்லுது. இப்போ அல்லாஹ்வுடைய கையங்கிற உடனே அப்போ அவங்க பின்னால் வந்த சிலர் எப்படி விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்க்கு கையெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய கையின்னா அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை, இதைத்தான் சொல்லுது என்கிற அர்த்தம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, திமுகவுடைய கை ஓங்கியதுன்னு சொல்லும்போது அது உண்மையான கையை குறிக்கலன்னு நீங்கள் எதை வச்சு விளங்குறீங்க? திமுகவுக்கு கையே கிடையாது, அது உருவமே கிடையாது. அதாவது இஸ்மாயில் பாய்க்கு இம்தியாஸ் பாய் வலது கை என்று சொல்லி சொன்னதை நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? அவரோட உண்மையான கை இல்லைங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம், அவர் ஹெல்ப்னு விளங்கிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன, இவர் அவருக்கு கையாக இருக்க இயலாது. இப்போ அல்லாட கை என்று சொல்லுகிற போது ஏன் நீங்கள் மாற்று விளக்கத்துக்கு போனீங்க? மாற்று விளக்கத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன? இதுக்கு நமக்கு காரணம் விளங்குது. திமுகவுடைய கையங்கிறது காரணம் எங்களுக்கு விளங்குது. அல்லாஹ்வின் கை என்று சொன்னதுக்கு ஏன் நீங்கள் மாற்று காரணத்துக்கு போனீங்க என்று கேட்டால், இவங்க என்ன விளக்கம் சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ்வுக்கு கை இல்லை. சரி, அல்லாஹ்வுக்கு கை இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் கை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு கை இல்லைங்கிறத நீங்கள் எங்கிருந்து விளங்கினீங்க என்று கேட்டால், குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குதா என்று கேட்டால், ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. அப்போ நீங்கள் எப்படி அதை விளங்குனீங்கன்னு கேட்டால், மனுஷனுக்கும் கை இருக்குது அல்லாஹ்வுக்கும் கை இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஒன் ரெண்டு கொண்டு ஒப்பாகிரும், சமனாகிரும். அப்போ அல்லாஹ்வை வந்து படைப்பினத்துக்கு ஒப்பாக்கான தான் ஆகிரும் என்கிற ஒரு காரணத்தை வச்சு கையின்டா கை இல்லை, அல்லாட பவர் சக்தின்னு நம்ம அர்த்தம் செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கையின்னு நம்ம சொல்கிறோமே தவிர குர்ஆனில் மனித கையை போலன்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்படி சொன்னால் குஃபர் உண்டா?
கையின்ற வகையில் அல்லாஹ்வுக்கும் கை இருக்குது மனிதனுக்கும் கை இருக்குதுன்னு சொன்னா அந்த சிறுக்கு ஏற்பட்டு விட்டுட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. யானைக்கும் கால் இருக்கு, எறும்புக்கும் கால் இருக்கு. யானைக்கும் கால் இருக்குது எறும்புக்கும் கால் இருக்குதுன்னு சொல்றது கால் என்கிற ஒண்டா இருந்தாலும் யானையோட காலும் எறும்போட காலும் ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதா, சமனானதா, நிகரானதா, வேறுபாடு இருக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கும் கையின்று வந்தா அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் தகுதியான அடிப்படையில் இருக்குது. மனுஷன் கை அவனுக்கு தேவையான மாதிரி இருக்கு. இதே போலதான் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பத்தி வார நேரத்திலையும் மாற்று விளக்கம் சொல்ல முன் வந்தாங்க. உதாரணமா அல்குர்ஆன்ல வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, நாளை மறுமையிலே மலக்குகள் அணி அணியாக நிற்கும் போது மலக்குகள் அணி அணியாக நிற்க உன் இறைவன் வருவான் என்று வருகிறது. இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கடா, மனுஷனும் வாரான் அல்லாவும் வாரான், அப்படி அல்லா வருவான்னு சொன்னா அது வந்து மனுஷனுக்கு ஒப்பாக்குனதும் ஆகிரும், அதனால அல்லாஹ் வருவான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், அல்லாஹ்வுடைய ஏவல் வரும் என்று நம்ம எடுக்கணும் என்று மாற்று விளக்கம் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களோட யோசனை மூளையில வந்த பிரச்சனை என்னன்னா அல்லாஹ் வருகிறான்டா மனுஷன் வர மாதிரி ஆகிரும் என்கிறதுனாலதான் அப்படி யோசிக்கிறாங்க. இப்ப நல்லா யோசிங்க, இப்ப நான் சவுதிக்கு வந்திருக்கேன், இந்த வாரம்டா நான் என்ன செஞ்சிருக்கணும், விசாவுக்கு போட்டிருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் காட்டியிருக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கணும், விஎஃப்எஸ்க்கு காத்திருக்கணும், அதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கிடைக்கணும், நம்ம ஃப்ளைட்டை போடணும், ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வரணும், அங்கே வந்து 3 hours வெயிட் பண்ணணும், இப்போ ஏறணும், இங்கே வந்து நம்ம வந்த இப்படி நான் வந்தேன்னா கூட நீங்கள் இதெல்லாம் இறங்கி தான் வந்திருப்பான்னு விளங்குவீங்க. இலங்கையினுடைய ஜனாதிபதி ரியாதுக்கு வந்தார் என்று ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, இதையும் நீங்கள் இப்படி தான் விளங்கிக்கீங்களா, அவர் வந்திருப்பார், அப்பாயின்மெண்ட்டுக்கு போட்டிருப்பார், விசாவுக்கு போத்து காத்துட்டு இருந்திருப்பார், அங்கே இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார், 3 hours வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார், இப்படித்தான் விளங்கிக்கிறீங்களா, இல்லாட்டி அவர் வந்தது அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு விவிஐபியாக வந்து சேர்ந்திருப்பார்னு விளங்கிக்கிறீங்களா? அப்ப அவரை நாங்கள் ஒரு ஜனாதிபதி வந்தார் என்று சொல்லுகிற போது ஜனாதிபதி ஜனாதிபதிக்குரிய கௌரவத்தோட அந்த கண்ணியத்தோட வந்திருப்பார்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். நான் வந்தோடனே நான் ஏண்ட லெவலுக்கு தான் நான் வந்திருப்பேன்ங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப மனிதன் வருவான் என்று சொல்றதையும் அல்லாஹ் வருவான்னு சொன்னது ரெண்டும் ஒன்றுன்னு நீங்க ஏன் சிந்திக்கணும்? அப்ப மூளையில ஏற்பட்ட பெரிய கோளாறு என்னன்னா அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்களை மனித செயல்பாடோடு சம்பந்தப்படுத்தி சிந்தித்ததாலதான் இந்த பிரச்சனை வருது. நீங்க மணி அல்லாஹ்வுடைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தோட பார்த்துருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இது ஒரு அடிப்படையான விஷயம், இதை நாங்க தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இதுல வழிகேடு யார்கிட்ட வந்துச்சுன்னா பாமர மக்கள்கிட்ட இல்லை, அறிஞர்கள்ட்ட தான் இதுல வழிகேடு வந்துச்சு. பாமர மக்களை சும்மா விட்டா அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் சொல்ற மாதிரியே நம்பிட்டு போயிடுவாங்க. எனவே இந்த குர்ஆன் வசனங்களிலேயோ ஹதீஸ்லயோ அல்லாஹ்வை பத்தி ஒரு விஷயம் சொல்லப்பட்டா என்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியே நம்பணும், அதனுடைய அர்த்தத்தை நாங்க மாத்தக்கூடாது, அர்த்தத்துக்கு வேறு விளக்கம் சொல்லக்கூடாது. இப்ப கையண்டா சக்தி என்கிற அர்த்தம் சொல்றது, இந்த மாதிரியான அல்லாஹ் வாரான்டா அல்லாஹ் வாரல அல்லாட கட்டளை வருகிற அர்த்தம் சொல்றது, அல்லாஹ்வுடைய கண் என்று சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் சொல்றது, இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ரெண்டாவது ஒரு சாரர் இருப்பாங்க, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு பேருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அர்த்தம் தெரியாது. அப்ப அது அல்லாஹ் பாவிச்ச வார்த்தைகளுக்கு பொருளே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த தரப்பார் இப்ப பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம், அல்லாஹ் அர்த்தம் வச்சுதான் சொல்லுறாங்க, அர்த்தத்தை மாத்தவும் கூடாது மறுக்கவும் கூடாது. ஆனால் அது எப்படி என்ற விஷயம் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது. உதாரணமா அல்குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹு தஆலா சுமார் 6 or 7 இடங்கள்ல ஹுவல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல ஃபி சித்தத்தி ஐயாம், அவன்தான் 6 நாட்களில் வான பூமிகளை படைத்தான், சும்மஸ்தவா அலல் அரஸ், பிறகு அரசின் மீது ஆனான்.
ஆறு நாட்கள்ல வானபூமியை படைத்தான். சும்மாண்டா என்ன? பிறகு அரசின் மீது ஆனான். இந்த இஸ்தவா என்கிற வார்த்தை குர்ஆன்ல பல விசி பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களோட வெள்ளம் வாரதுக்கு முன்னால அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நீ ஆக்கள் எல்லாம் கப்பல்ல ஏத்திக்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். பைதஸ்தவைத நபியே நூஹே, நீங்களும் வமம்மாக்க உங்களோடு இருப்பவர்களும் கப்பலில் ஏறி அமர்ந்து விட்டால் சுபஹான் அல்லதி சஹரலனா, இந்த துவா ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கப்பல்ல ஏறி அமர்வதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்தவைத்த. குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த அர்த்தத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துங்க. இஸ்தவா என்று சொன்னால் ஏறி அமர்வதற்கு சொல்றது, ஒன்றுல இருக்கிறதுக்கு சொல்றது, உயர்றதுக்கு சொல்றது. அல்லாஹு தஆலா அரசின் மீதானான், அரசுல அமர்ந்தான் என்ற வார்த்தை வந்தா இவங்க வந்து சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் அரசின் மீதானான்னு சொல்லக்கூடாது, அது எங்களுக்கு கண்ணில் ஒரு தோற்றம், நாங்களாம் அப்படி சிந்திச்சாதான் அதெல்லாம் வரும். அது அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றம் கொடுக்கறதா இருக்குது, அல்லாஹ்வுக்கு அரசு தேவண்ட ஆகுது. அவன் தேவண்டு சொன்னான், அவனுக்கு அரசு அல்லாஹ்க்கு தேவை, அதனால அதுல இருக்கிறான்னு சொல்லல. இவங்களா யோசிக்கிறா அல்லாஹ் அரசின் மீது இருப்பான்னு சொன்னா அல்லாஹ்க்கு அரசு தேவண்ட ஆகுது, அல்லாஹ் தேவை இல்லாதவன் தானே, அப்படி சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, இஸ்தவா என்கிறதுக்கு சின்னொரு எழுத்தை மாத்தி இஸ்தௌலான்னு சொல்லணும். இஸ்தௌலான்னா ஆட்சியை அமைத்தான், அதிகாரத்தை வைத்தான் என்ற அர்த்தமாகும். இஸ்தவா என்றால் அமர்ந்தான், இஸ்தௌலான்னா அதிகாரத்தை நிலைநாட்டினான். ஒரே சொல்ற ஒரு எழுத்து மட்டும் வித்தியாசமாகும், வேற சொல். இப்ப பாருங்க, ஆறு இடத்துல அல்லாஹு தஆலா இஸ்தவான்னு பயன்படுத்தியிருக்கிறான். இந்த ஆறு இடத்துக்கு நீங்க ஒரு தாவை சேர்க்கணும்னு சொல்றீங்கடா, அல்லாஹ் பாவிச்ச வார்த்தை பிற புதிய வார்த்தையோட நீங்க கொடுக்கறீங்களா? அல்லாஹ் அப்படின்னா ஒரு இடத்துலயாவது நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம், சில விஷயத்துல ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தி அதுக்கு விளக்கமா அமைறதுக்கு வேற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்திருப்பாங்க. ஆறு இடத்துலயும் இஸ்தவா என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கும் போது, இல்ல இல்ல இஸ்தவா பயன்படுத்தக்கூடாது, இஸ்தவுலான்னு தான் பயன்படுத்தணும்னா நீங்க அல்லாஹ்வுக்கு பயம் பண்றீங்களா? இந்த பிரச்சனை வருதா இல்லையா? இதே போல இன்னொரு சிக்கலை பாருங்க, அவங்க சொல்றபடி அர்த்தம் செஞ்சு பாருங்க. அதிகாரத்தை அமைத்தான், சரி, அந்த அர்த்தத்தை நீங்க வச்சு பாருங்க. வானம் பூமிகளை ஆறு நாளில் அல்லாஹ் படைத்தான், பின்னர் அரசின் மீது தன் அதிகாரத்தை நிலைநாட்டினான். அப்ப அரசின் மீது அல்லாஹ் எப்ப அதிகாரத்தை நிலைநாட்டினான்? வசனத்துக்கு இவங்க சொல்ற மாதிரி பொருள் செஞ்சா எப்படி ஆகுது? அல்லாஹ் அரசின் மீது அதிகாரத்தை எப்ப நிலைநாட்டான்? வானம் பூமியை படைச்சதுக்கு பிறகு. இந்த வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்னால அரசு இருந்துச்சா இல்லையா? அரசு இருந்துச்சு. அல்லாஹு தஆலா ஹதீஸில் குதிசில நாங்க பாக்குறோம், அதாவது உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னரே அல்லாஹு தஆலா கதப கிதாபன் ஒரு ஏட்டை எழுதினான். அரஸ், அந்த ஏடு அவனிடத்தில் அரசுக்கு மேல இருக்குது. அந்த ஏட்டில் அல்லாஹ் என்ன எழுதினான்னு சொன்னா, இன்ன ரஹ்மத்தி கலபத் கலபி, என் அன்பு என் கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் அதில் எழுதியிருக்கிறான் என்று சஹீஹுல் புகாரியில முஸ்லிம்ல வருது. அப்ப இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலே அரசு இருக்குது. அரசு எங்க இருந்ததுங்கிறத குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிற போது, வகான அரசு அலல் மா, தண்ணிக்கு மேல அல்லாஹ்வுடைய அரசு இருந்தது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, வானம் பூமியில ஆறு நாளையில அல்லாஹ் படைச்சான், அதுக்கு பிறகு அரசின் மீது அதிகாரத்தை நிலைநாட்டினான். அப்ப வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னால இருந்த அரசு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கலையா? இவங்க சொல்ற மாதிரி அர்த்தம் செஞ்சா வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னால இருந்த அரசு அல்லாஹ்வுடைய அண்ட கண்ட்ரோல்ல இல்ல, இது குஃபர் உண்டாக்குமா இல்லையா? அப்ப இவங்க என்ன செய்வாங்கடா, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து நாங்க மக்களை காப்பாத்த போறோம்னு சொல்லி கொண்டு போய் இன்னொரு பிரச்சனையில தள்ளி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியாம இந்த கஷ்டம் உனக்கு தேவையில்ல, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே நம்பிட்டு போயிரு. இதுல மூத்த சிலாக்கள் என்கிறவங்க நீங்க பிரபலமா அறிஞ்சிருப்பீங்க. அவங்க வந்து மூத்த சிலாக்கள கொள்கையில பிரபலமா நீங்க அறிஞ்ச விஷயம் என்ன? அவங்க பிரச்சனைய ஒரு சமுதாயத்துல நீண்ட கால பிரச்சனைய அவங்க அரசியல் ரீதியாக உருவாக்கின கொள்கை உண்டு.
Imam Ahmad ibn Hanbal udah kalat tila orang yang perhatiin perhatiin. Quran padeka perhati dengkra, orang orang wal. Quran padeka perhati dengkra, nambonom. Quran padeka peralahan nambonom Muslim mila na orang sunnah. Indah Quran padeka perhati dah illya ada perhatiin orang yang edittu dekana karena mana dah indah perhatiin dah. Ida asal. Quran la baru itu Allah Taala pesi nanti. Wa kallamallahu Musa taklima. Allah Musa wode pesinan. The kallamallahu Musa taklima engkrada. Kallamallah Musa taklima na Musa Allah wode pesinan ayu. Kallamallahu na Allah pesinan. Kallamallah na Allah wode pesinan ayu. Amuk Quran ya mata patang. Ana adu bandi weh orang orang Allah teliwa cerita. Palam palam ma jah Musa limika tina Musa enggoloriya sandipuku bandu bodu, bakkalla mahu rabbuhu, awal uria iraivan awal uria pesina, na Allah teliwa cerita. Dah harakat itu cuci uliade lal. Ibanggal gaipatna peracine nenda, Allah pesina nenda, Allah oku waahiri konom, Allah ke naakiri konom, Allah ke udahiri konom. Ida lah iri kita ni sonda, adz Allah uria andasta korakila darikom. Enamnya Allah pesal le. Pecah Allah pada cian, pada kepada pecah Musa boleh pesiye. Ipuli orang kolghe kono anang. Ida nampah orang la adi cik sitera boleh pernah. Ida nari pada la dah Ahmad ibu Hanbal rahimahullah orang la sirai la boleh pernah. Quran pada kepada dulu solong eh. Quran Allah uria kalam la Allah uria pecah la pada kepada dulu solong kan solang. Apa Quran pada kepada dengan la kolghe orang la kondo tu dek karena Quran la ura pecah malah. Allah pesi nanti solla la ma. Pesanan apa ayu ini me? Pesanan apa odadu ini me? Pesanan apa nakku ini me? Ida lah Allah giri kini solla lama. Engkau keliru lada mandang. Orang ke yari perih sendi kecunna dik. Allah pesanan de soli de poyer lama. Iperi yoji barangan. Nalai marbe nalai nengku gula bodu. Muslim galakum, Yudar galakum, Yutar narakum. Anda yutta itu la yudar galu sel paru marang galu ke pinalam kallu galu ke pinalam mandu oli wangga. Anda marang galum kallum ya Muslim, wo Muslim eh, enak ke pinalam orang yudar marang jeri kena, orang kulu lundi sollum. Garuk dengkra maratay tabirai tu rasulullah jurnang. Apa nalai marmena nengkra bodu kallum maramum pesum. Anda kallu ke marak ke naahirik ma, waahirik ma, ozaririk ma. Kalle Allah Allah pesan yang kita anda boleh ni Allah apa itu mulai lor perih kola itu betulnya beri osikila. Naabillah mal Allah wal pesan mudiah de. Waillah mal Allah wal pesan mudiah de ni Allah wapati koracchi nenek kita dah na ini yosna beri de. Ibang Allah makhluk le iman apa adalah koron suri tau me senje na da. Waillah mal Allah wal pesan mudiah de. Ia tiin cai na ini. Ide madre Allah Quran le bande. Ini wanam bumi apati culukran. Wanam bumi apa tu Allah suruhkan, ninggal birimbi nalan jari birumba vitalan jari katte patu angin sini. Apa wanamu bumi Allah udah telah sunnah de, atta enas taiin, anggal birimbiya unak katte patu arondu, wanamu bumi sunnah dah Allah Quran lah suruhkan. Apa inda Quran wanam bumi Allah udah pesi aja Allah suruhkan he, aja nak kuvici, wadu kuvici, pritam pesi cha. Nalai marme nalre, engkau kai pesum. Kalgal sahaja sulloam. Ini adalah Quran sulludu. Aljoma nakti mu ala huaim. Anre itulah nangga umur deh waigal ke putu potuduam. Awatukali mu na idih. Mau deh kaygal pesum. Kalgal sahaja sulludu. Apa kay pesum dah? Kay ki naul kita, waigal kita, wadah kita. Inda kelbi warga kita. Allah pesumipan. Apa Allah umur deh antrelai koraiti nenecchadin ala dahani. Mangai perih tebal lah doru belakum sulludu. Anda velakati nari pada ini kurwaan padeka pada dengan sulle bendiam kurwaan padeka pada dengan benda yaitu kulla ada orang kalamir ini sulle bendiam orang nirpan dan mua orang ini kaya pada. Apa ini adalah orang teliban yang lepas lelakonom Allah wapati kurwaan lah hadis le yang dahulu sulle patal apudia nampunan. Adikom matri velakan sulle kurad. Eppun ini kekong kurad, eppun ini vivari kong kurad. Adik engkau hari ini kat pada dengan kerja. Inda visiem nambi kekuriya dek, nambi bendiya visiem. Nangga nambi itu pohonu. Inda or basic nangga velangon. Ida lada nereyah vali kedegal uruanu.
ஜெகமியாக்கள் சொல்லி மூத்தசிலாக்கள் வந்து அவங்க பெரிய பெரிய வழிகட்டுக்குள்ள போறதுக்கு இதுதான் காரணமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய விஷயத்த நாங்க இப்படி தலைகளை ஓட்டி இப்படி யோசிக்க அல்லாஹ் சொல்லி நம்பிட்டு போ, சொல்றத நம்பு. அல்லாஹ் பேசினானா அல்லாஹ் பேசினான்னு சொல்லு. அல்லாஹ் பேசுவானான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற விதத்துல அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் சிரிச்சான்னு வந்துச்சுன்னா அல்லாஹ் சிரிச்சான்னு நம்பிட்டு போங்க. அல்லாஹ் அவ்வளவு மகத்துவமான அல்லாஹ்வுக்கு சிரித்தலுங்கிற பண்பு இருக்குமானு கேட்கக்கூடாது, இருக்காதே அவன் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப கண்ணியத்துக்கு ஏற்ப அவன் சிரிப்பான். அந்த அளவோட நாங்கள் புரிஞ்சு கொண்டால் சரி. இதில் வந்து கேள்வி கேட்க போகும்போது விடகாண முடியாத சில விஷயங்கள் வரும். நாங்கள் ஏன் விடகாண முடியாதுன்னா, நாங்கள் மனித தரத்திலிருந்து தான் சிந்திப்போம். மனித தரத்திலிருந்து சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய செயல்பாட்டுக்கு சரியான விளக்கத்தை எங்களால் எடுக்க இயலாது. நாங்கள் அல்லாஹ்வை மனிதனுடைய அந்தஸ்துக்குள்ள கொண்டு வராம இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டியவன், மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் தாண்டியவன் என்கிற அடிப்படையில் நாங்கள் புரிஞ்சு கொண்டால் சிக்கல் இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. ஏனைய குர்ஆன் வசனங்களோடு வச்சு மொழி நடையை வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனங்கள். உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல உங்கள் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் மூணாவது அல்லாஹ் இருக்கிறான், மூணு பேர் இருந்தால் நாலாவது அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், உங்களுடைய பிறடி நரம்பை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான், இப்படியான குர்ஆன் வசனங்கள் இருக்குது. பொதுவான வசனங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான்னு எல்லாரை பார்த்து சொல்லக்கூடிய வசனங்கள். இது அல்லாமல் இன்னல்லாஹ் மஅல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களோட தக்வாவுடையவர்களோடு இருக்கிறார், இன்னல்லாஹ் மஅ சாதிகீன், அல்லாஹு தஆலா உண்மையாளர்களோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅ சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், இப்படி வரக்கூடிய வசனங்கள் இருக்கு. இந்த வசனங்களை நாங்கள் என்ன அர்த்தத்தில் எடுக்கிறது? ரெண்டு மாதிரி இருக்குது. இப்போ அல்லாஹ் முத்தகீன்களோடு இருக்கிறான்னு சொன்னா நல்லவங்களோடு இருக்கிறான்னா கெட்டவங்களோட இல்லைன்னு வருது. ஆனால் பொதுவான வசனம் அல்ல, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அங்கே அல்லாஹ் உங்களுடைய நாடி நரம்பை விட பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான், இந்த மாதிரி வரக்கூடிய வசனங்கள். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வது? உங்களோடு இருக்கிறான் என்றத நாங்கள் மொழி நடையில் புரிஞ்சு கொள்கிற ரெண்டு டைப் இருக்குது. உதாரணமாக இந்த பயான் முடிஞ்சு நான் வந்து இம்தியாஸ் பிரதருடைய காரில் இஸ்மாயில் பிரதரோட போய்கொண்டிருக்கேன். என்கிட்ட யாராவது பேசும்போது நான் வந்து இப்போ இஸ்மாயில் பிரதரோட இம்தியாஸ் பிரதரோட இருக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த அவங்களோடு இருக்கிறேன் என்கிறதுக்கு பொடி அளவில் நிஜமாக நான் அவங்களோடு இருக்கிறேன் என்கிற அர்த்தம் தான் அன்னைக்கு இருக்குது. இப்போ எனக்கு உதாரணமாக நான் நாளைக்கு ஊருக்கு போகணும், வீட்டிலேருந்து கேட்குறாங்க நீங்கள் ஊருக்கு வரணுமே எப்படி வருவீங்க, அங்குள்ள வேலையெல்லாம் எப்படி செஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்னோடய இஸ்மாயில் பிரதர் இம்தியாஸ் பிரதர்லாம் இருக்கிறாங்க என்று நான் சொல்கிறேன். நான் சொல்கிற நேரம் அவங்க என்னை பக்கத்தில் இல்லாமல் இருக்கதான் நான் இப்படி சொல்லலாம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, என்னை பயணத்துக்குரிய ஏற்பாடுகளை அந்த சிக்கல்களை அவங்க தீர்த்து தருவாங்க, அவங்கள ஹெல்ப் எனக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. இந்த ரெண்டு அமைப்பும் எல்லா மொழியிலையும் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன் நீ போன்னு சொல்லுவோம். அவன் போனால் நான் எப்படி அவனோட இருக்கிறது? நான் உன்னோட இருக்கிறேன்னா எனக்கு என்ன ஹெல்ப் உனக்கு இருக்குது நீ போன்னு சொல்லி சொல்றது. அப்போ உடன் கூட இருத்தல் என்கிற அர்த்தத்திலையும் நம்ம சொல்லப்படும், ஹெல்ப் இருக்குது என்கிற அர்த்தத்திலையும் சொல்லப்படும். இதே மாதிரி ஒரு அதிகாரி கீழே உள்ளவங்கள்ட்ட சொல்றாரு, போய் வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யுங்க, ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க, 24 மணித்தாலும் நான் உங்களோட தான் இருக்கிறேன்னு சொல்றார். இந்த 24 மணித்தாலும் உங்களோட இருக்கிறேன் அவர் சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் இல்லைன்னு நீங்க எனக்கு விளையாட்டு காட்டே இல்லாது, நான் ஆள் வச்சிருக்கேன், நீங்க என்ன செய்யறீங்க ஏதாவது பாக்குறதுக்கு ஆள் வச்சிருக்கிறேன், அதுக்குரிய செட்டப் ஒன்று இருக்குது, நான் உங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறேன், இதுக்கு உங்களோடு இருக்கிறேன் என்கிற அர்த்தம் பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த அர்த்தத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா தான் இருக்கிறதாக சொன்னது அரசில், நல்லவங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது சாபிரியன்,
நேர் அதாவது பொறுமையாளர்கள் தக்குவா உடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னது, அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இருக்குது என்று சொன்னது. இதே மாதிரி பொதுவாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறான்னு சொன்ன வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா தன் அறிவால் அனைத்தையும் சூழ்ந்தவன் என்கிற மாதிரியான வசனங்கள் முன்னால பின்னால வருவதை நாங்கள் பார்க்கலாம். எல்லாருமே அல்லாஹ்வுடைய அறிவுக்குள்ள தான் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்குள்ள தான் இருக்கிறோம் என்கிற இந்த கருத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த அல்லாஹ்வுடைய விஷயங்களை திரிக்கக்கூடியவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மற்ற எல்லாத்தையும் மாத்திட்டு இந்த வசனங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறான்னு சொல்லித்தானே இருக்கிறான், உலகத்தில் அங்கு இங்குன்னு அங்கு இங்குனாதபடி எங்கும் நிறைந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான், அவன் தூண்லையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான், இந்த ஒரு சிந்தனையை கொண்டு வரான். ஆனா இதுக்கு மாத்தமா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அரசியல் இருக்கிறான்னு வந்திருக்கு. மற்ற எல்லா வசனங்களையும் சரியா புரியாம இல்ல நாங்க மாத்து விளக்கம் தான் சொல்லுவோம்னு வந்துட்டு, எந்த வசனத்துக்கு அல்லாஹு தஆலா வேறு விளக்கம் சொல்லி இருக்கிறானோ அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு வந்திருக்குது, அதனால எங்கும் நிறைந்தவன், அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பானிலும் இருப்பான் பருப்புலையும் இருப்பான், இப்படி ஒவ்வொன்றா விளக்கம் சொல்லிட்டு வராங்க. அப்ப பம்புக்கு விளங்கி கொள்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இதுல ஏற்படுத்துறாங்க. அப்ப இந்த விஷயங்களை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றதுங்கிற விஷயத்தையும், அல்லாஹ்வை பத்திய மற்ற விஷயம் அதாவது கரீனான்னு சொல்லுவாங்க, காரணம் இருந்தால் மாற்று விளக்கம் சொல்லலாம். நான் ஏற்கனவே திமுகவுக்கு கை இல்லைங்கிறது காரணம், அது அதுக்கு கை இல்லைங்கிறது காரணம். அந்த மாதிரி புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடங்களை நாங்க விளங்கி கொள்ளணும். இது கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம். உண்மையில இந்த பிரச்சனையை மக்களுடைய தலைக்கு போடாம குர்ஆன் அப்படியே சொன்னாலே மக்கள் சரியா விளங்குவாங்க. இந்த அறிஞர்கள் வந்து அதுக்கு அப்படி விளக்கம் இப்படி விளக்கம், எப்படி சொன்னால் இப்படி ஆகிரும் அப்படி சொன்னால் அப்படி ஆகிரும்னு சொல்லாம இருந்தா மக்கள் விளங்கிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த இயல்புல தான் அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கிறாங்க. ஆனா மக்கள் அறிஞர்கள் தான் இறைவனுக்கு உருவம் இல்ல, கண் இல்ல, காது இல்ல, கண் இல்லாமல் பார்ப்பவன், காது இல்லாமல் கேட்பவன், உயிர் இல்லாமல் உயிர் வாழ்பவன் சொல்லி இப்படி வேற தேவையில்லாத விளக்கங்களை சொன்னதுனாலதான் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. உண்மையில அந்த விளக்கம் யாருக்கும் கிடைக்காம இருந்தால் இந்த விளக்கம் நம்ம யாருக்கும் சொல்ல தேவையில்லை. சொல்லாம நீங்க குர்ஆன்ல பார்த்தான்னு சொன்னா மக்கள் தானாக அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்வாங்க.